தமிழ்நாட்டில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நடைபெறும் வகுப்புகள், அவர்களின் வருகை பதிவு, கொரோனா பாதிப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய அறிக்கை முதலமைச்சர் MK ஸ்டாலினிடம் இன்று சமர்ப்பிக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். தமிழ்நாட்டில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வகுப்புகளை தொடங்கலாமா, ஆரம்ப பள்ளிகளையும் சேர்த்து தொடங்கலாமா என்பது குறித்து முதலமைச்சருடன் பள்ளிக்கல்வித்துறை இன்று முக்கிய ஆலோசனை. பொறியியல் படிப்புகளுக்கு இன்று முதல் ஆன்லைன் கவுன்சிலிங் தொடங்குகிறது. இந்த ஆண்டு ஆன்லைன் மூலமாக 5 கட்டங்களாக கவுன்சிலிங் நடைபெறுகிறது. லக்னோவில் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை 45வது மாதாந்திர GST கவுன்சில் கூட்டம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலையை GST வரம்புக்குள் கொண்டு வருவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல். வெள்ளியன்று நடைபெறவுள்ள GST கவுன்சில் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. உயர் தொழில்நுட்ப வசதிகளுடன் iPhone 13 சீரீஸ் அறிமுகம். iPhone 13, iPhone 13 Pro உள்ளிட்ட 4 மாடல்களில் அறிமுகம் செய்துள்ளது ஆப்பிள் நிறுவனம். அடையாளம் தெரியாத நபர்களிடம் வங்கி வாடிக்கையாளர்கள் சுய விவரங்களை ஒருபோதும் பகிர வேண்டாம். KYC விவரங்கள் புதுப்பித்தல் பெயரில் பண மோசடி என குவியும் புகார்களை அடுத்து ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை. மத்திய பிரதேசத்தில் டெங்கு பாதிப்பு அதிகரித்த நிலையில் கூலர்கள் பயன்பாட்டுக்கு அரசு நிர்வாகம் தடை விதிப்பு. கூலர்களில் மீதமிருக்கும் நீரில் கொசுக்களின் லார்வாக்கள் வளரும் என்பதால் வாரத்திற்கு ஒருமுறை சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தல். மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பாமக தனித்து போட்டி என அக்கட்சியின் தலைவர் GK Mani அறிக்கை. இன்று நாளை விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யலாம் என்றும் அறிவிப்பு. கேரளாவில் படிப்படியாக குறைந்து வருகிறது கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 15,058 பேருக்கு தொற்று உறுதியானது. சென்னையில் கொரோனா பாதிப்பு மீண்டும் 200 தாண்டியது. ஏற்ற இறக்கத்துடன் தொடர்கிறது பெருநகரின் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை. பெற்றோர் தங்களது குழந்தைகளுடன் தாய்மொழியில் உரையாடவில்லை என்றால் குழந்தைகள் தங்களது வேர்களை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். தாய்மொழியை விட சிறந்த மொழி எதுவும் இல்லை என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். மாநிலங்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் டாக்டர் கனிமொழி, KRN ராஜேஷ்குமார் போட்டியிடுகின்றனர். முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து இருவரும் வாழ்த்து பெற்றனர். நீட் தேர்வுக்கு அரியலூர் மாணவி கனிமொழி பலியானது அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல். இதுபோன்ற இன்னொரு இரங்கல் செய்திக்கு இடம் தராத சூழலை உருவாக்கிடுவோம் என அறிக்கை. நீட் தேர்வு எழுதிய 1 லட்சம் மாணவர்களுக்கு போனில் மனநல ஆலோசனை. விபரீத முடிவு எடுப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். டிஜிட்டல் விவசாயத்தை முன்னெடுத்து செல்வதற்காக ஜியோ, ITC உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுடன் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கையெழுத்திட்டது. தமிழகம் முழுவதும் பிரபல துணிக்கடைகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வணிக வரித்துறையினர் சோதனை. போலியான ஆவணங்களை தயாரித்து வரி ஏய்ப்பு செய்யும் புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் நடவடிக்கை. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டது. இனி வாட்ஸ்ஆப்பில் வாய்ஸ் மெசேஜ் கேட்டால் திரையில் எழுத்துக்கள் தோன்றும் வகையில் புதிய அப்டேட் அறிமுகமாகிறது. வாட்ஸ்ஆப்பின் புதிய அப்டேட் முதலில் iOS வெர்ஷன் ஆப்பிள் மொபைல் போன்களில் மட்டுமே பயன்பாட்டுக்கு வருகிறது.